ராஜாதி ராஜ வீராதி வீரர் நமது அரசர் இஸ்ரேலின் தலைவர் ஆகாபு வருகிறார் வருகிறார் வருகிறார். பேரரசர் ஆகாபு நீடூடி வாழ்க வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. அமருங்கள் அமருங்கள். மன்னாதி மன்னா, தங்களை நடனமாடி மகிழ்விக்க அரேபியாவில் இருந்து அழகிய குதிரை போன்ற மங்கைகளை நடனமாட அழைத்து வந்துள்ளேன். அவர்களை நடனமாட அழைக்கலாமா? அமைச்சரே, உமது ஆர்வத்தை பார்த்தால் அந்த அரேபிய அழகிகள் உண்மை மகிழ்விக்க அழைக்கப்பட்டது போல இருக்கிறதே. இருக்கட்டும் இருக்கட்டும், அழைத்து வாருங்கள் அவர்களை. நான் பார்க்கிறேன் அவர்கள் அழகிகளா இல்லை குதிரைகளா என்று. நடனம் தொடரட்டும். ஏற்பாடும் கூட. அமைச்சரே, இதோ உங்கள் சேவைக்கு 50 பொற்காசுகள் வழங்குகிறேன். 50 பொற்காசுகளா? நன்றி மன்னா நன்றி. இன்னும் பல பல நாட்டு அழகிகள் உங்களுடன் நடனமாட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிறகு கவனித்துக் கொள்ளலாம். ஆமா அமைச்சரே, நான் உங்களிடம் நமது அரண்மனை அருகில் ஒரு காய்கறி தோட்டம் அமைக்க சொல்லியிருந்தேனே, அந்த வேலை முடிந்ததா? பார்வையிட செல்லலாமா? செல்லலாம் அண்ணா, ஆனால் அந்த ஞாபகத்து மட்டும் தன் இடத்தை தர மறுத்துவிட்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம், அரசுக்கு எப்படி சொல்லி கூட தரவில்லை. வா, நாம் போய் பார்க்கலாம். காட்சி 2, ஞாபகத்தின் திராட்சை தோட்டம். Thank you.
தண்ணீர் அருந்துங்கள். மிகவும் சுவையாக உள்ளது மகளே. அம்மா இதிலிருந்து திராட்சை பழம் எடுத்துக் கொள்ளவா? கொஞ்சம் என்ன கூடையோட எடுத்துக்கொள் மகளே, அப்படியே கொண்டு வீட்டில் வைத்து விடுந்தா. ஐயோ அம்மா, நான் சாப்பிடதான் கேட்டேன். இதை வைத்து நல்ல வேலை வாங்குறீர்களே. அப்பா, தாங்கள் எப்படி அம்மாவை திருமணம் செய்து கொண்டீர்கள்? இப்படி எல்லோரையும் வேலை வாங்கி கொண்டு இருக்கிறார்களே, தங்களிடமும் அப்படித்தானா? என்ன செய்வது மகனே, அந்த நாளை தான் கவலைப்பட்டு கொண்டேன். ஆமா ஆமா, நல்ல கவலைப்படுவீங்க. வீட்டுக்கு வாங்க, உங்க கவலை எல்லாம் போக்கு. அப்பாவுக்கு இன்னைக்கு அடியும் ஒரே நிச்சயம். காட்சி மூன்று, நாகோத்தின் இல்லம். ராஜாதி ராஜர், வீராதி வீரர், இஸ்ரேலின் தலைவர், நமது அரசர் ஆகாபு வருகிறார், வருகிறார், வருகிறார். அரசே, நீ நீங்களுடைய வாழ்வு இந்த இளம் இல்லத்திற்கு அரசர் வரலாமா சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உங்களோடு வந்திருப்பேனே. நான் உனது திராட்சை தோட்டத்தை பற்றி பேச நான் இங்கு வந்தேன். சொல்லுங்கள் அரசே. உனது திராட்சை தோட்டம் எனது அரண்மனை அருகில் இருக்கிறது அல்லவா? எனவே அதை நீ எனக்கு தந்துவிடு. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அது என் மூதாதையின் சொத்து, அதை நட்டு தர முடியாது. அதை நீ எனக்கு தந்துவிட்டால் அதை விட நல்ல திராட்சை தோட்டம் உனக்கு தருகிறேன். அதற்கு பதிலாக பல பொற்காசுகள் கூட உனக்கு தருகிறேன். தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் அரசே. அது என்னிடம் இருப்பதால் ஒரே திராட்சை தோட்டம், அதுவும் என் முன்னோர்கள் தந்தது. அது என் ஒரே அடையாளம், அதை நிறுத்தி தர முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அடிமை அரசரிடம் இப்படியா பேசுவார்? இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னை நிறுத்துங்கள், நாம் போகலாம். காட்சி நான்கே, ஆகாபரசனின் அரண்மனை.
சரி அப்படியா? ஆட்சி ஐந்து நீதிமன்றம். அமருங்கள் அமருங்கள். அந்த ஆகாவை கல்லால் எறிந்து கொள்வதற்காக நமது அரசர் ஆணை பிறப்பித்துள்ளார். காவலர்களே, அவனை பிடித்து வாருங்கள். சாட்சிகளே, இவன் மீது நீங்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இவன் இஸ்ரேல் அரசனையும் நமது நாட்டு கணவனையும் படைத்திருந்ததற்காக எங்கள் காதால் கேட்டோம். நீ நம் கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்ததற்காக உனக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். காவலர்களே, இவனை கல்லால் இருந்து கொல்லுங்கள். நான் இந்த தவறும் செய்யவில்லை, என்னை விட்டுவிடுங்க. இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். உடனடியாக அந்த அரபி அழகிகளை நடனமாட அழைக்கலாமா? உமக்கு உன் பிரச்சனை. அனைவரும் மதுவை பரிமாறுங்கள். நிறுத்துங்கள். எனது அரசபைக்குள் வந்து என்னை அதிகாரம் செய்கிறாயா மூடனே? யார் மூடன்? நான் தான் எலியா இறைவாக்கினர். கடவுளின் பெயரால் இறைவாக்குரைப்பவர் நான் மூடனா?
எலியாவா, நீங்க வந்த காரணம் தான் என்ன? எனக்கு என்ன வேண்டுமா? உனக்குத்தான் வேண்டும் திராட்சை தோட்டம், அதுவும் நாபோத்தின் திராட்சை தோட்டம். எனக்கு நீதி வேண்டும் அரசே, நீதி வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் உன்னிடம் என்னை அனுப்பியுள்ளார். நீதி வேண்டுமா? அப்படியே நான் அநீதி செய்கிறேன் என்று சொல்கிறாயா? என்ன, அநீதி செய்யவில்லையா? இவ்வளவு சொத்துக்களையும் வைத்திருந்தும் ஏழை நாபோத்தின் தோட்டத்தின் மீது ஆசை உண்டாயே, அது அநீதி இல்லையா? எப்பாவமும் செய்யாத அவனை கல்லால் எரிந்து கொண்டாயே, அது அநீதி இல்லையா? அவன் மனைவி பிள்ளைகளை அள வைத்து விட்டு நீ அழகிகளுடன் தூத்தடித்துக் கொண்டிருந்தாரே, அது அநீதி இல்லையா? கொடைகளின் கடவுளாம் ஆண்டவர் கூறுகிறார், கவனமாய் கேள், நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கி அதே இடத்தில் அவைகள் உன் ரத்தத்தையும் நக்கும். ஐயோ, என் எதிரியை, என்னை கண்டுபிடித்து விட்டாயா? ஆம், கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவிற்கு உன்னையே நீ விட்டு விட்டாய். படைகளை ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு தீங்கு விளைவிப்பேன், உன் வழிமரபை ஒழிப்பேன். யார் நீ? என்ன தைரியம் உனக்கு? யார் இந்த கிழவன்? அரசனே சபிக்கிறானா? அரசனையே சாபமிடுகிறானா? காவலாளிகளை, இவனை சிறையில் அடையுங்கள், இவனை சித்திரவதை செய்யுங்கள். ஈசவேலே, எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான் என்று எனக்கு தெரியும். படைகளின் ஆண்டவர் மேலானை, நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் உன்னை தின்னும். ஐயோ, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். என் மீதும் என் மக்கள் மீதும் மிகப்பெரிய குற்றப்பழி விழுந்து விட்டது. நானும் என் மக்களும் நாய்க்கு இரையாக வேண்டுமா? ஐயோ! அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் முன்னிலையில் தவறு செய்தவர்கள் அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. ஏனெனில் கடவுள் ஆண் பார்த்து செயல்படுவதில்லை என்ற உண்மையை நாபோத்தின் திராட்சை தோட்டம் மூலம் உணர்த்துகிறார் அல்லவா? நன்றி, வணக்கம்.